விதான் அரும்பி விதிர்ப்பிதிர்த்து உன் விரை ஆட்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி உமை போற்றி ஜய ஜய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன் உடையானே உடையானே யமை கண்டுகொள்ளேன் வேன் வேன் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். நிறைய விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள், ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நீங்கள் பார்க்கக்கூடியது. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா லட்சோபலட்ச ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து தினம் தினம் கண்டு கழித்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி, அதுவும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஆன்மீக கேள்விகளுக்கு அற்புதமான பதில்களை தரீங்க. நீங்கள் நிறையா பேர் அப்பாயின்மெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணுறது, இந்த ஆன்மீக தகவல் புஸ்தகம் எல்லாரும் வாங்கிக்கிறது. இது இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச அடுத்த நிலை. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களுடைய பார்வை இருக்குங்க, அதில் சனீஸ்வரருக்கு என்ன பார்வை அப்படின்னு கேட்டேன். அவர் இருக்கிற இடத்துலேருந்து மூணாம் இடம், உதாரணத்துக்கு மகரத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் கும்பத்தை விட்டுவிடுங்க. மகரத்தில் இருக்கிறது ஒன்றுன்னு எடுத்துக்கணும், கும்பத்தில் இருக்கிறது ரெண்டுன்னு எடுத்துக்கணும், மீனத்தில் இருக்கிறது மூணுன்னு எடுத்துக்கணும். அப்போ மூணாம் இடம், அவர் நின்றுருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடம், பத்தாம் இடம், இதுதான் சனீஸ்வரருடைய பார்வை. நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னன்னா, நம்ம நிறையா பிரதோஷ வழிபாடு பண்ணுவோம் இல்லையா. சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியன்மா, அவன் என்னை ஆட்கொண்டு அழித்துடுவான். பரமேஸ்வரருக்கு விசேஷம் பிரதோஷம். இந்த பிரதோஷத்தன்னைக்கு நந்தி எம்பெருமான் மீது தாண்டவம், அந்த இரு கொன்புகளுக்கு நடுவே தாண்டவம் ஆடக்கூடிய பரமேஸ்வரரை தரிசனம் பண்ணுவோம். சரி, இன்றைய தினத்தில் அந்த பிரதோஷத்தில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பிரதோஷத்தில் விசேஷ பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அது நவகிரகங்களில் ஒரு கிரகத்துடைய கிழமைகளில், உதாரணத்துக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, வியாழக்கிழமையா, இல்லை வெள்ளிக்கிழமையா, இல்லை சனிக்கிழமையா, ஆக அந்த கிரகங்களுடைய பெயரை கொண்டு பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள் அன்னைக்கு வர்றத. அப்படி விசேஷ பிரதோஷம், அது என்ன பிரதோஷம், கேள்விகள்லேயே பதில் இருக்கு இல்லையா. சரி, பிரதோஷங்களில் விசேஷ பிரதோஷம், அந்த கிரகத்துடைய பெயரை கொண்டு அந்த கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சொல்லுவாங்க. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/2/2021 சார்வரி வருஷம், தை மாதம், 26ஆம் திருநாள் திங்கக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மூலம் மாலை 3:51 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கிருத்திகை ரோகிணி, ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. நேற்றை முதல் ஏகாதசி ஆரம்பம், இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்லுவோம். இந்த வைஷ்ணவ ஏகாதசி மட்டுமில்லாத இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னாளும். மூல நட்சத்திரம் மாலை 3:51 வரைக்கும் இருக்குது. மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருடைய விசேஷத்தை பற்றி பேசும்போது இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஆஞ்சநேயரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு சிறப்பான வழிபாட்டு முறைகளை ஆஞ்சநேயருக்கு பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நாளில் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நீங்கள் நட்சத்திரம் என்னன்னு பார்த்துட்டோம், இன்றைக்கி திதி என்னென்னு பார்த்துட்டோம், இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னாள்னு பார்த்துட்டோம், இன்றைக்கி திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், சிவபெருமானுக்கு உரிய நாளும், இந்த நாள் அன்னைக்கு இந்த நட்சத்திரத்தில் இந்த நாள் அன்னைக்கு என்னுடைய ராசி பலன் எப்படி இருக்கும் இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அப்பப்போ சில மறதிகள் இருந்துட்டுருக்கும் பாருங்கள். இன்றைய தினத்தில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகிறத தவிர்த்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப
யோசிச்ச ஒரு விஷயத்தை பண்றோம்னா ஒண்ணுக்கு 100 முறை யோசிச்சண்டா நல்ல பலன்கள் கொடுக்க கூடியதா இருக்கும். வியாபாரத்துல அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். தந்தையாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்து கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய படிச்சு அந்த படிச்ச விஷயத்தை அப்ளை பண்றதுல தப்பு கிடையாது. ஒருவேளை அது அப்படியே நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறது இது சரியா தவறான பார்த்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க சித்தர் ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப நாள் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துன்னு பண்ணலாமேன்னு சனையா பேர் நினைக்கிறது உண்டு. அது சரிதான், தப்பு கிடையாது. ரோஹிணி கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்க இந்த மாதிரி சிந்தனை பண்ணானா இன்றைக்கி ஓய்வு எடுத்து சில காரியத்தை பண்ணிக்கோங்க. இல்லாத மனுஷாவை பற்றி பேச வேண்டாம், நகைச்சுவையாக பேசணும்னு சொல்லிட்டு பல பேர் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லி மற்றவாளுக்கு அது ஹர்ட்டிங்கும் தராத இருக்கிற வரைக்கும் நன்மையாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பணம் பக்குவாடால் கவனம் என்பது தேவை. வியாபார விஷயங்களில் ஏற்படுத்தின சில மாற்றங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன்னா எல்லாரும் தப்பு 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 4-5 பேர் சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் பாராட்டினானா அது பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாராட்டுதல்கள்லாம் இன்னைக்கு குவியும். வியாபார விஷயங்கள்ல சில காரியங்கள் நடக்கும். பயந்துன்றிருந்த விஷயம் ஒன்றும் இல்லாத போகும். நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டாது கட்டுவிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நட்சத்திர சாதகமாக இருக்கங்காட்டி திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப முடியாதவாள கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்தில் கல்யாண விஷயங்களுக்காக நிச்சயதார்த்தம் சீமந்தம் இந்த மாதிரி தேதிகள் குறிக்கிறதுக்கெல்லாம் நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அப்பப்போ சோதனைகள் வரும் பத்தில. இது நடக்கிறதுக்கு முன்னாடி 1000 சோதனைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோதனைகள் இருந்துருக்கும். சில இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் நிச்சயமா அமையும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல சில நேரம் நம்மளுடைய பொருட்கள் வர்றது, நம்ம பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன் எடுத்துப்பில் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நிறைய காரியங்களில் அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்லாம் அமைதியாக இருந்தால் தான் காரியம் நடக்கும்னு சொல்லி அமைதியாக பார்த்து ரொம்ப யோசிப்பல் இது பண்ணலாமா அது பண்ணலாமா. அதனால் அமைதியாக இருந்த அந்த காரியத்தை சிந்தித்து செயல்படுவேன். சில பேர் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, இருந்தாலும் அப்போதைக்கு சரின்னு சொல்லிவிடுவேன். இது வேலை, குடும்பம், எல்லா இடத்துலையும் இது சரிப்படும். அதுமாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பித்தா ஒரு 15 நாள் இப்படியே இருந்துகிட்டு இருக்கு சார். அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா நல்ல சௌக்கியமாக சந்தோஷமாக ஒரு 15-20 நாள் இருக்கும். என்னமோ தெரியல, இது இப்படியே லைஃப் போயின்னு இருக்கே அப்படின்னு யோசனை இருக்கும். தப்பு இல்லை, உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக வரும். எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும், கவலையப்படாதீங்க. இந்த தினத்தில் திருமண விஷயங்கள் அதாவது சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் தடங்களான காரியங்கள்லாம் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில நேரத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் சில யோசனைகள்லாம் விடாது சிந்திச்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதில் பயம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துடுமா. அந்த பயத்துக்கு அப்புறம் பதட்டம்ங்கிறது வந்துடும். அப்படியே அதை தொடர்ந்து பார்த்துட்டுலாம் அந்த காரியத்தை நடக்க விடாம முடியும். அதனால் அந்த காரியத்தை நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். நிறைய செலவு பண்ணுறேன், நிறைய முதலீடு பண்ணுறேன், நிறைய முயற்சி பண்ணுறேன், இதெல்லாம் சக்ஸஸுக்கு வருமா அப்படிங்கிற போது தான் சில குவஸ்டின்ஸ் மார்க்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஒன்றும் இல்லை, நிச்சயம் நீங்கள் நினச்ச மாதிரி வரும். ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருக்கக்கூடிய இடம், வீடு, பொருள், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, துளாராசி நேர்களே, நிறைய காரியங்கள்லாம் ஊக்கத்தோடு செயல்படுவேன். முடியாது முடியாது நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். அப்பப்போ குழப்பங்கள் இருக்கும், இது பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும்னு வைங்களேன். ஆனால் அலைச்சலையும் தாண்டி பண வரவுகள் ஏற்படக்கூடியதால் உற்றார் உறவினர் உங்களை பற்றி நல்லதும் சொல்லுவா, எதிர்மறையான விஷயங்களும் சொல்லுவா. எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும்.
தெய்வ வழிபாடு துணை நிற்கும். அதிருஷ்டங்கள் நிச்சயம் இருக்கும். பண வரவுகள் உண்டு. கேட்காம நிறைய பேர் நிறைய விஷயத்தை செய்வா. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 தினம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராம வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிராசி என்பர்களே வெற்றி உண்டு ஜெயம் உண்டு. சார் காலையில் என்ன சார் இப்படி சொன்னார்? சின்ன சின்ன விஷயங்கள் டென்ஷன் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். தாண்டி வந்துடுவேல் பிரச்சனை இல்லாத வீடு, அது வாசப்படி இல்லாத வீடு மாதிரி. ஆக பிரச்சனையும் தாண்டி வந்துடும், கவலைப்படாதே. நிறைய விஷயங்களில் பிறர் திருஷ்டி படக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு வழுக்கக்கூடிய இடங்களில் கவனமாக பிரயாணம் பண்ணுறது நல்லது. சில காரியத்தில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம்னு வைங்களோ, இங்கேருந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளியூர் போகிறோம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக போய் பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் நாலஞ்சு விஷயத்தை கம்பேர் பண்ணி பண்ணோம்னா நல்லது. போகிறது நல்லதா கெட்டதா இல்லை, போய் அங்கே போய் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்படி யோசிச்சு அதை மாதிரி பிரயாணம் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுவாமியே சரணமையப்பா, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்கள் தனுராசி நேர்களே நன்மை உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நம்ம பிறரை பார்த்து நன்னா இருக்கலா சாப்பிட்டேலா என்ன வேணும் இப்படிலாம் கேட்போம், நமக்கு யாரும் கேட்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்தாகணும். சின்ன விஷயத்த நிறைய பெருசாக அதை ரொம்ப யோசித்து செயல்படாதீங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருந்திருக்கும். நிறைய காரியங்களில் எதிர்த்து வரும், அந்த எதிர்த்து வர விஷயத்தை ரொம்ப அழகாக அதை தீர்த்து வச்சுருவேன். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே அப்பப்போ சில காரியங்கள் இருக்கும்பொழுது நம்ம நினச்சிட்டு இருப்போம் மற்றவா வேற விதத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இல்லை ஒரு 5-6 பேர் இருக்கோ ஒரு முக்கியமான நபர் இருக்கா அவங்கள கூப்பிட்றா என்னை கூப்பிடுறது இல்லை, உடனே ஒரு கோபம் வரும் பாருங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போய் அவள் சாதாரணமாக நம்மகிட்ட பேசும்போது ஆஹா தப்பாக நினச்சிட்டோமே, காலையில் கோவப்பட்டோமே, ரெகக்னேஷன் இருக்குப்பா. இது ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜு, வேலை, அரசியல், குடும்பம், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அப்போதைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு சில குழப்பத்தை கொடுக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடுங்க. இன்று இதனத்தில் மகர ராசி என்பர்களுக்கு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுவே கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபேன்சி ஷாப் வச்சு அனுகூல்யம் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே அப்பப்போ சில விஷயங்களில் பிரயாணம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா மனசு நிம்மதி வரும் பத்தில, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம் வரும் பத்தில, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய சந்தோஷம் பார்க்க வரக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவா உற்றார் உறவினர், அவட்ட ஃபோனில் பேசுகிறது இல்லை நேரில் சந்திக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது உதவி கேட்டால் தட்ட முடியலையே என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாமல் இருக்கோமே, இப்படியெல்லாம் பல விஷயங்கள்லாம் மனசில் நினைப்பில். கும்பராசி என்பர்களுக்கு ஐடி சம்மந்தமான ஃபீல்டு இருக்கு, அதுமாதிரி பெரிய கம்பெனி நடத்துட்டு இருக்கோ, கல்யாணம் பண்ணி வச்சுட்டுருக்கோ, கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அற்புதமாக இருக்குது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்கள் நன்மை உண்டு. பா பயந்துட்டு இருந்த விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல வருமானம் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் வருமானம் வந்தாலும் செலவு இருந்துட்டு இருக்கேன், கடனை அடைக்கணுமே முதல்ல, சீக்கிரமாக அடைச்சிடும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உத்வேகங்கள் பலத்தை கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடிய ஜோதிடராக இருந்துட்டு, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு, ஆன்மீக சம்பந்தமான பணிகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் அரசியலில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்கோம், அவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. எனக்கு இது நடக்கலைன்னு சொல்லிட்டா இந்த 50% நடக்காத விஷயத்தில் போய் உட்காந்துருக்கு, இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் 50% நடக்கிற விஷயத்தில் போய் உட்காந்துருக்கு. ஆக நடக்கக்கூடிய விஷயங்களில் இந்த 50% நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கோங்க, அருமையாக சேமிப்பு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. பாருங்கள் 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் நிறம் தெய்வீக வழிபாடை பற்றி பார்த்துட்டோங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு மூல நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது.
ஆஞ்சனேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமிஹி தன்னோ ஹனுமன் பிரஜோதி. ஆஞ்சநேயருடைய சக்தி பார்த்துட்டா பிரம்மாண்டமான சக்தி. ஆஞ்சநேயர் முன்னாடி யாரும் போரிட முடியாதான். ஆஞ்சநேயர் முன்னாடி யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அந்த சுதர்சனரை பார்த்து அவர்கிட்ட போய் போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியலையா. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் ஆஞ்சநேயர். தன்னுடைய வாளை கூட இப்படி நிறுத்த முடியலையா. அவர் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் மனம் உருங்குவாரா, வேற ஒன்றும் இல்லை. ராம நாமத்தை சொன்னா போதுமா, இந்த ராம நாமத்தை சொன்னா போதும். ராம நாமத்தில் இருக்கக்கூடிய சக்தி, அதுலேயும் இந்த கலி யுகத்தில் நீங்கள் ராம 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 நாமத்தை சொன்னா போதும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரம் சகசிரநாமதத்துல்யம் ராம நாம வரானு. ராம நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதுமா, ராமருடைய கடாட்சம் கிடைக்கும், சீதா பிராட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைச்சு வந்த இந்த கலியுகத்தில் பாபங்கள் போக்குறதுல மகாபிரிவா, காஞ்சி மகாபிரிவா சொன்ன ராம நாமத்தை ஜபி பிரத்யக்ஷமா சுவாமியை பார்ப்பேன் அப்படின்னு உண்மை. பிரத்யக்ஷமான அனுகிரகம் தரக்கூடியவர். அப்போ ஆக இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு நம்ம என்ன வழிபாடு சிறப்பா நம்ம ஆன்மீகத்தவள் அன்பர்கள் நண்பர்கள்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இதை எடுத்து பண்ணுவீங்க. நம்ம மா விளக்கு போடுற வழக்கங்கள் இருக்கு பார்த்துருப்பேன். ரொம்ப விசேஷமான நாட்கள்ல கோயில் உற்சவம் நடக்கும் பார்த்துருக்கலா, அதாவது கோயிலில் சித்திர மாத உற்சவம், அதுமாதிரி ஆடி பூரம், இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சாவது வாரம், அதேமாதிரி கோயிலில் சித்திரை உற்சவம் போன்ற உற்சவங்களில் கடைசியில் அந்த மஞ்சள், அந்த மஞ்சள் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சுவாமிக்கு அந்த கிராமம் பூரா தேர் போன இடங்கள்லாம் பார்த்துட்டு தெளித்து விளையாடுவான் மஞ்சள் நீரை. அடுத்த நாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மா விளக்கு, இந்த மா விளக்கை ரொம்ப அலங்காரமாக ஒரு தாம்பாளத்தில் வச்சு ரெண்டு மா விளக்கு வச்சு நெய்யை விட்டு திரியை போட்டு அழகாக பண்ணுறவா இருப்பான். சரி, இன்னைக்கு இந்த மாவிளக்கு தீபத்தில் இன்னொரு சிறப்பாக சொல்கிறேன். ஆஞ்சநேயருக்கு விசேஷமான மாலை பார்த்துட்டோம்னா துளசி மாலை, ராமநாம மாலை, சாலகிராம மாலை, அடுத்தது பார்த்துட்டோம்னா வெற்றிலை மாலை. ராமபிரான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார், சீதா பிராட்டி பிரிஞ்சு விட்டமேன்னு இருக்கார். அங்கே ஆஞ்சநேயர் வந்து நேராக சீதா பிராட்டியை போய் பார்க்குறா. அப்படி பார்த்து நமஸ்கரணம் பண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ராமர் அங்கே உங்களை காணோம், நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காரா. அவர் வருவார், ஜெயிப்பார், நிச்சயமாக உங்களை மீட்டுண்டு போவார் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே அம்பாளுக்கு ஒரே சந்தோஷம். ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணுறார். ஆஞ்சநேயரை வாழ்த்தி அக்ஷதை போடுறதுக்கோ இல்லை எதுனும் போடுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. அப்படி திரும்பி பார்க்குற அங்கே ஒரு கொடி இருந்தது, அதை பிச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார். அது என்னன்னு பார்த்தா வெத்தலை கொடி, அதை எடுத்துக்கிறார். நேராக ராமர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் இப்படி பார்க்குறாரு, ஆஹா பாருங்க, சீதா பிராட்டியை பார்த்துட்டு அம்பாள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, அதுதான் இது, இந்த கொடி தான் வெத்தலை கொடி. இப்போ ஆஞ்சநேயருக்கு அதனால தான் வெற்றலை மாலை போடுறான். நீங்கள் இன்றைக்கி மா விளக்கு சொன்னேன், அது எல்லாரும் எப்படி பண்ணோம்னு தெரியும். சுற்றிலும் அந்த தாம்பாளத்தில் வெத்தலையை அடுக்குங்க, 11 வெத்தலை, 16 வெத்தலை, 21 வெத்தலை, அப்படி வெத்தலையை சுற்றிலே அடுக்கி நடுவில் மா விளக்கு. அந்த மாவிளக்கு கீழேயும் ரெண்டு வெத்தலையை வைங்களேன், அல்லது வாழை இலையை வைங்களே. அப்படி வச்சு ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. காலை நேரத்தில் இதை பார்த்து விட்டு மத்தியானம் 3 மணி சொச்சம் வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே இந்த வழிபாடு பண்ணி ஆஞ்சநேயரை மனதார வேண்டு. அற்புதமான பலன்கள் இருக்கும், அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.